This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. சென்னையில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவரின் கழுத்தில் கேபிள் வயர் சிக்கி விபத்திற்குள்ளான நிலையில் அதே பகுதியில் பல இடங்களில் கேபிள் வயர்கள் தாழ்வாக தொங்குவது தெரியவந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றில் இணைந்திருக்கிறார். பாலவெற்றில், தற்போது நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்தெந்த இடங்கள் எல்லாம் இந்த தாழ்வான கேபிள் வயர்கள் தொங்குது, அது குறித்து பொதுமக்கள் புகார்கள் எழுப்புறாங்களா, என்ன சொல்றாங்க மக்கள்? கார்த்திகா, ராயபுரம் பிரதான கல்மண்டபம் சாலையில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இங்கே இந்த சாலையினுடைய இந்த பாதைகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. சாலையில் குறுக்கும் நெடுக்குமாக இன்டர்நெட் கேபிள்கள் வந்து அதிக அளவில் இங்கே இருக்கிறத பார்க்க முடிகிறது. இது இங்குள்ள வாகன ஓட்டிக்கு பெரும் அச்சுறுத்தலாக இவ்வளவு நாட்களாக இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் அசோக் என்பவர் இருசக்கர வாகனத்தில் இந்த சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று குறுக்கே இருந்தது தெரியாமல் அவர் கழுத்தில் நெரித்து அவருடைய வாகனத்தோடு சேர்ந்து அவர் தர தரவென சாலையில வந்து ஒரு 50 அடி அளவிற்கு இழுத்து சென்றுள்ளார். பார்த்த அருகில் இருக்கிற வியாபாரிகள் மற்றும் காவல்துறையினர்கள் உடனடியாக அவரது வாகனத்தை நிறுத்த முற்பட்டுள்ளனர். முன்னே ஒரு மாநகர பேருந்து ஒன்று வந்த நிலையில அதிர்ஷ்டவசமாக அசோக் வந்து தப்பித்திருக்கிறார். இது போன்றதொரு விபத்து சம்பவங்கள் இந்த சாலையில அதிகமாக இருப்பதாக இங்குள்ள மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த சாலையினுடைய இரண்டு புறங்களிலுமே ஜியோ, ஏர்டெல் போன்ற இன்டர்நெட் கேபிள்கள் அதிக அளவில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இது வந்து ஒரு வரைமுறை இல்லாமல் இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படுகிறது. இது குறித்து இங்குள்ள பகுதிவாசிகளிடம் நாம் நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். அம்மா வணக்கம்மா, நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரி இன்டர்நெட் கேபிள் வயர்னால இங்க எந்த மாதிரி விபத்து ஏற்படுது சொல்லுங்க. 30 வருஷம் வரும், பாதிக்கப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு. ஒன்னும் பாதுகாப்பு எதுவுமே இல்ல சார், எதுவுமே இல்ல. அந்த ஒயர்ல அங்க தொங்கினுக்குது, எல்லாருக்கும் பாதிப்பு அடிபட்டு. காலையில என்ன நடந்தது பாத்தீங்களா? நேர்ல காலைல என்ன நடந்தது? காலையில வண்டிக்கார், காலையில வண்டி போகும்போது அந்த ஒயர் வந்து கீழே வந்து போச்சுங்க. கீழே வந்து ஒரு வண்டியில பஸ்ல வந்து மாட்டிக்கிட்டு போயிருது. இன்னொரு வண்டிக்காரன் போகும்போது வந்து அந்த பைக்ல அடிபட்டு பைக்கே உள்ள போயிருந்தா கயிற்றுல மாட்டிச்சு கயிறு. என்ன மாதிரி பிரச்சனை? பாதுகாப்பா இல்லையா? ஒரு ஒயர் இருக்குன்னா அதுக்கு உண்டான பாதுகாப்பு போட்டு கட்டி வச்சிருந்தா பாதுகாப்பா இருக்குங்க. எவ்வளவு ஒயர் தூங்குது பாரு, அனாவசமா அவங்க கேர்லெஸ்ஸா விட்டு போய்க்கிறாங்க. கார்த்திகா, இங்குள்ள மக்கள் தெரிவிப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக ராயபுரம் பகுதிகளில் பிரதான சாலைகள்ல இது போன்று இன்டர்நெட் கேபிள்கள் அபாயகரமான ஒரு சூழலில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிக அளவுல ஆட்டோ ஓட்டுநர்கள், இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் தான் பயன்படுத்துறாங்க. அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது, விபத்துகள் அதிகமாகிறது. எனவே இங்குள்ள அதிகாரிகள், குறிப்பாக மாநகராட்சி அதிகாரிகள், மின்வாரியத்துறை அதிகாரிகள் நேரடியாக இந்த பகுதியில் வந்து இங்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிள்கள் வரைமுறை இல்லாமல் இருக்கிறது, அவற்றை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையில ஈடுபடுத்த வேண்டும். மேலும் சில இன்டர்நெட் நிறுவனங்கள் எந்தவிதமான லைசன்ஸ் அனுமதி ஒப்புதலும் இல்லாமல் அவர்கள் எந்த விதமான ஒரு முறையையும் பின்பற்றாமல் இன்டர்நெட் கேபிள்களை சாலையின் குறுக்கே குறுக்கும் நெடுக்குமாக அவர்கள் வந்து இன்ஸ்டால் செஞ்சிருப்பதன் காரணமாக விபத்துகள் ஏற்படுவதாக இங்குள்ள மக்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். கார்த்திகா, பாலவெற்றில் தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. நம்மிடையே அறப்பூர் இயக்கத்தின் ஜெயராமன் இணைப்பில் இருக்கிற, அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு விபத்து நிகழ்ந்தது, அதனைத் தொடர்ந்து புதிய தலைமுறை களத்தில் சென்று அங்க இருக்கக்கூடிய தாழ்வான வயல்கள் இருக்கிறதா அப்படிங்கறத களத்திலிருந்து சொன்னாங்க. மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் புகார்கள் அளிக்கிறாங்க. அங்க குறுக்கும் நெடுக்குமாக நிறைய வயல்கள் தொங்குறது நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் கண்காணிக்கிறது யாருடைய பொறுப்பு? யார் இதை அலட்சியமாக கையாள்றாங்க? இதில் மிக முக்கியமாக அலட்சியம் அப்படிங்கிறது இரு தரப்பில் இருந்து, ஒன்று அந்த நிறுவனங்கள், அந்த கேபிள் போடக்கூடிய நிறுவனங்கள், இரண்டாவது அதை கண்காணிக்கக்கூடிய மாநகராட்சி. இவங்க இரண்டு பேரும் தான். ஏன்னா இந்த கேபிளை பொறுத்தவரை ஓவர்ஹெட் கேபிளுக்கு ரொம்ப கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து மாநகராட்சியிடமிருந்து ஒப்புதல் வாங்கிய பிறகு அந்த ஒப்புதல் பெற்று அவங்க போல்ஸ் போடணும், அந்த போலோட தான் கனெக்ட் பண்ணணும். சோ எவ்வளவு வயர் போக முடியும், அதே மாதிரி ரோட் கிராசிங்கெல்லாம் அவங்க வந்து அந்த மாதிரி வயரை வந்து கிராஸ் பண்ண முடியாது இஷ்டத்துக்கு. சோ இது எல்லாமே வந்து அவர்களுடைய பெர்மிஷன் வாங்கி அதன்படி தான் செய்யணும்.
இன்ஃபேக்ட் இன்னைக்கு எந்த போல் எந்த நிறுவனத்தோடது, எது ஜியோவோடது எது ஏர்டெல்லோடது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நீங்க அந்த அளவுக்கு அங்கங்க வேற வேறு கலர் கூட கிடையாது, எல்லாம் டிஃப்ரெண்ட் போல்ஸ்ல கட்டிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல இபி போஸ்ட் எல்லாம் கூட சுத்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய சிட்டிசன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்ப ஈவன் இபிலேருந்து வரும்பொழுது அவங்க வந்து அந்த இபி போல்ல கட்டிருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. பட் அது அதை வந்து உரமா கூட அவங்க போடுறது கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து மக்களுக்கு தான் கடைசியில இடையூறாக மாறுகிறது. அப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மாநகராட்சி சொன்னாங்க, நாங்க டக்ட் சிஸ்டம் எல்லாம் உருவாக்க போறோம், எப்படி வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இருக்கோ அந்த மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து அந்த கிரவுண்டுக்கு கீழேயே அந்த ஒயர் மாதிரி டக்ட் மாதிரி உருவாக்கி அதுல எல்லா ஒயர்களும் போகணும்னா சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே உருவாக்கப்படுவதில்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபைபர் கேபிளுக்கும் அங்கங்க ரோடுலயே வெட்டி எடுத்து வெட்டி அதுல மேல சிமெண்ட் பேட்ச் மாதிரி போட்டு போயிடுறாங்க ஃபைபர் ஆப்டிக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கடைசியில சிட்டிசன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக அச்சுறுத்தலாக அவங்க வெஹிக்கல்ல போகும் பொழுது இது போன்ற மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது. ஸோ மாநகராட்சி தான் இதை ஏன் மாநகராட்சி கண்காணிக்க தவறுகிறது? மாநகராட்சி வந்து அவர்கள் தவறு செய்யும் பொழுது நீங்க பார்க்கலாம், பல இடங்கள்ல கேபிள் ஒரு 50-30 ஒயர் அப்படியே ஒன்னா போகும். அது எதுவுமே வந்து அது 1-2 விழுந்தா கூட கட்டானா கூட அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அதோட ஹைட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருந்து வருகிறது. ஸோ மாநகராட்சி தான் இதுல என்ன கைட்லைன்ஸ், யார் மானிட்டர், அதுக்கு மானிட்டரிங்காக ஸ்பெஷலா யாரா வச்சிருக்கிறாங்களா, அவங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க எல்லாம் அப்படிங்கறத இதுல ஒரு ப்ராப்பர் ஒயிட் பேப்பரோட என்ன ரூல்ஸ் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு, அண்டு இது வந்து யாருக்கு புகார் கொடுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். மற்றும் இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்க்கு உடனடியாக மாநகராட்சி அந்த நிறுவனம் மீதும் அந்த இதை கண்காணிக்க தவறிய அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுப்பது மிக மிக முக்கியமானது. ஒரு கேபிள் ஒயர் வந்து ஒரு பகுதியில கொண்டு செல்லணும் அப்படின்னா, அந்த குறுக்கும் நெடுக்குமாக செல்லக்கூடிய அந்த பகுதியில வைக்கணும் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் அவங்க பின்பற்றணும், என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாம் மாநகராட்சி கொடுக்கணும்? அவங்க சாலைக்கு குறுக்கே அந்த ஒயரை எடுத்துட்டு போக முடியாது. அது ஓரமாகத்தான், சாலையின் ஓரமாக மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும். சாலைக்கு குறுக்காக ஒயர் போகவே முடியாது. அப்படி போகுது என்றாலே அது சட்டவிரோதமானதுதான். அதுதான் வந்து அவர்கள் வந்து சாலை ஓரமாகத்தான் அதை எடுத்தே செல்ல முடியும் ஒயர்களை. அதற்கு தான் வந்து பர்மிஷன்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த போல் வைத்து அந்த போல் வழியாக எடுத்து செல்லப்பட வேண்டும். அந்த போல் வந்து எவ்வளவு போல் வைக்கணும், எவ்வளவு போல்லேருந்து எவ்வளவு ஒயர் அவங்க எடுத்துட்டு போறாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க பர்மிஷன் வாங்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க அனுமதி வாங்கணும். அந்த அனுமதிப்படி மட்டும்தான் செயல்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம குறுக்காக பார்க்கக்கூடிய பல வயர்கள் அப்படிங்கிறதே வந்து விதிகளை மீறிய ஒரு விஷயம்தான். அதனாலதான் இன்னைக்கு இது போன்ற விபத்துகள் நடப்பதற்கான மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கிறது. ஸோ அது போன்ற இடங்கள்ல அவங்க அந்த சாலை வரைமுறைப்படிதான் அவர்கள் வந்து ஒரு இடத்துலதான் அந்த கிராசிங் எங்க ரோடு முடியுதோ அந்த மாதிரி இடத்துல தான் கிராசிங் பண்ணி எடுத்துட்டு போகணும் திட்டப்படி. நன்றி திரு ஜெயராமன், உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. பாலவிச்சுவேல், நம்ம திரு ஜெயராமன் சொன்னதை கேட்டோம், சாலையின் குறுக்காக வயர்கள் செல்வதற்கான எந்த பெர்மிஷனுமே கிடையாது, அது வந்து சாலையின் ஓரத்தில் தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில குறுக்கும் நெடுக்கமாக நிறைய வயர்கள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இவங்க எல்லாம் மாநகராட்சி கிட்ட முறையாக அனுமதி பெற்றிருக்கிறாங்களா, எந்த நிறுவனங்களைச் சேர்ந்த கேபிள் வயர்கள், அது குறித்து விவரம் இருக்கா? கார்த்திகா, பொதுவாக இந்த சாலையின் குறுக்கே செல்லக்கூடிய வயர்களை பொறுத்தவரை இதற்கு முன்பு டிடிஎச் வருகைக்கு முன்பாக கேபிள் டிவி ஆபரேட்டர்களால் செலுத்தப்படும் இந்த கேபிள்கள் தான் இருக்கும். இப்போது இன்டர்நெட்டினுடைய வருகை காரணமாக அதிகப்படியான இன்டர்நெட் நிறுவனங்கள், ஒய்ஃபை நிறுவனங்கள் எந்த விதமான வரைமுறையும் இல்லாமல் கேபிள்களை வந்து குறுக்கும் நெடுக்குமாக அவர்கள் வந்து இன்ஸ்டால் செஞ்சிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. ராயபுரம் மட்டுமின்றி சென்னையில் உள்ள 15 மண்டலங்கள்ல பெரும்பாலான சாலைகள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்கிறது. வெளிநாடுகள்ல குறிப்பாக லண்டன், துபாய் போன்ற நகரங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான கேபிள்கள் சாலை வெளியே செல்வதற்கு சரியான ஒரு வரையறையும் உள்ளது, குழாய்களும் அமைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் விதிகளை மீறி இந்த மாதிரி கேபிள்களை வந்து குறுக்கும் நெடுக்குமாக வைக்க முடியாது. அப்படி இருந்தாலும் எந்த உயரத்தில் அது அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஒருவேளை ஒரு வாகனம் ஓட்டி இருக்கிறாரு, ஒரு லாரி இருக்குன்னா அந்த லாரியோட உயரம் 12 அடி இருக்குதுன்னா, அந்த 12 அடிக்கு உயரத்திற்கு அதிகமாகத்தான் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேபிள்களை வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஆனால்
இங்கு எல்லாமே சட்டவிரோதமாக எல்லாம் விதிகளை மீறி இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள். நிறுவனங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள் அனைத்துமே வந்து இங்கிருக்க அனைத்து கேபிள்களும் வந்து விதிமுறைகளை மீறி இன்ஸ்டால் செய்யப்பட்டிருப்பதுதான் நம்மளுடைய கள ஆய்வுலையும் தெரிய வருகிறது. இதனால் ராயபுரத்தில் இன்று காலை ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக விபத்து ஏற்பட்ட நபர் வந்து தப்பித்திருக்கிறார். ஆனால் மீண்டும் இது போன்றதொரு விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கு சென்னை மாநகராட்சியில துரித நடவடிக்கை மூலம் இதுபோன்று முறையாக இல்லாத கேபிள்களை அப்புறப்படுத்த வேண்டும். இதற்கான ஒரு வரைமுறைகளையும் அரப்போர் ஜெயராமன் அவர்கள் சொன்னது போல இந்த திட்டங்களை வந்து சரிவர கண்காணிப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். கார்த்திகா, மக்கள் அதிகமாக சென்று வரக்கூடிய அந்த பகுதியில தாழ்வான கேபிள் வயர்கள் தொங்குற அந்த நேரலை காட்சிகளால் பார்க்க முடிகிறது. மக்கள் தொடர்ந்து புகார்களையும் சொல்லியிருக்கிறாங்க. மாநகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத நல்லருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலவிட்டு. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.